அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடாஜலபதி என்பவர் இந்து கடவுள் விஷ்ணுவின் வடிவங்களில் ஒருவர். இவர் சீனிவாசன், பாலாஜி, வேங்கடன், திருப்பதி, கோவிந்தன் அப்படின்னு பல பெயர்களால் அறியப்படுறாரு. இவருக்கு இருக்கக்கூடிய கோவில்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் ரொம்பவே பிரபலமானது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். திருவேங்கடம் அல்லது வேங்கடம் என்ற பகுதியில் இருப்பதால் வெங்கடாஜலபதி என்ற பெயர் வந்திருக்கவும் சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கு பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருப்பதி ஏழுமலையான் தான். திருப்பதி ஏழுமலையானை சென்று வணங்கினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையானுக்கு காட்டக்கூடிய தீபாராதனை காட்சியை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. திருப்பதி ஏழுமலையானுடைய அதிசயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற பெயருக்கே மிகப்பெரிய காரணம் சொல்கிறாங்க. வேம் அப்படின்னா பாவம், கடா என்றால் அழித்தல், மற்றும் ஈஸ்வரா என்றால் மிகப்பெரிய கடவுள் என்ற பொருள் தருகிறது அப்படின்னு இந்த பெயருக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லி அழைக்கிறாங்க. திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதே. இங்கு நாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சங்க பாடல்கள் இதை வேங்கட நாடு, வேங்கட நெடுவரை, வேங்கட வரைப்பு, வேங்கட சுரம், வேங்கட மலை அப்படின்னு நிறைய பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. இப்போது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பதி அப்படிங்கிறது உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் இந்த வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு காட்டப்படக்கூடிய ஒரு தீபாராதனை காட்சியை வீடியோ காட்சியாக பார்த்துட்டு வரலாம். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் அந்த ஏழுமலையானுக்கு காட்டக்கூடிய தீபாராதனையை பார்க்குறோம். இந்த தீபாராதனை ஒளியில் அந்த ஏழுமலையானுடைய அலங்காரத்தை பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லும் வகையில் தீப ஒளியில் அந்த அலங்காரம் ஜொலிப்பதை பார்க்குறோம். இப்படி இந்த ஏழுமலையானுடைய அலங்காரத்தை பார்ப்பதற்கே நமக்கு இது காண கிடைக்காத காட்சியாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்படியாவது ஒரு முறையாவது நம்ம வாழ்க்கையில் திருப்பதி ஏழுமலையானோட தரிசனத்தை சென்று வணங்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக திருப்பமாக அமையும் அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் நாம் இந்த ஏழுமலையானுடைய அற்புதமான காட்சியை இந்த வீடியோ காட்சியில் பார்த்துட்ருக்கோம். அந்த தீபாராதனை காட்சியை பார்த்தாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடியெல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இந்த காட்சிகள் அமைகிறது. ஏழு மலைகளை கொண்டு இருக்கிறதால ஏழுமலையான் அப்படின்னும் வெங்கடாஜலபதியை நாம் வணங்குகிறோம். இந்த கோவில் உலகினுடைய மிக அதிகமாக மக்கள் வந்து வழிபடக்கூடிய தலமாக இருக்குது. மிகப்பெரிய பணக்கார கோவிலாகவும் கருதப்படக்கூடிய கோவிலாக இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமலை மலைக்கடல் மட்டத்தில் இருந்து 853 மீட்டர் உயரத்தில் இருக்குது. மேலும் திருப்பதி ஏழு மலைகளை உள்ளடக்கியது. ஏழு என்பது ஆதிசேஷனின் ஏழு தலைகளை குறிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். திருப்பதி பெருமாளை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் நேரே திருமலைக்கு சென்று பெருமாளை மட்டும் வணங்கி திரும்புவது அப்படின்னு நிறைய பேர் இதை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்கடாஜலபதியினுடைய முழுமையான அருளை நம்ம பெறணும் அப்படின்னா முதல்ல பத்மாவதி தாயாரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய திருச்சானூர் கோவிலுக்கு சென்று பத்மாவதி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ளணும். பக்தர்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்யுமாறு தன்னுடைய பதியாகிய வேங்கடவனிடம் பத்மாவதி தாயார் சிபாரிசு செய்வதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. தாயாரை தரிசித்த பிறகு அன்றைய தினமோ அல்லது அதற்கு மறுதினமோ திருமலை மீது விட்டிருக்கக்கூடிய ஏழுமலையானை தரிசிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழுமலையானை தரிசிக்க பாத யாத்திரையாக செல்வது சிறந்த பலனை கொடுக்கும். நடந்து மலையேற முடியாதவங்க வாகனங்கள் மூலமாக கூட மலைக்கு போகிறாங்க. திருமலைக்கு வந்த பிறகு முதல்ல அந்த ஏழுமலையான் இங்கு கோவில் கொள்ள அனுமதித்த இந்த
ஏழுமலைக்கு சொந்தக்காரரான ஸ்ரீ ஆதி வராக சுவாமியினுடைய கோவிலில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் நீராடி அந்த வராக சுவாமியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சமீபத்தில், அதாவது கடந்த புரட்டாசி மாதத்தில் இந்த திருப்பதி ஏழுமலையான சென்று வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கருத்துக்களாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திருமலையில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை தரிசிக்க செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே செல்ல முடியாது அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. இது ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு 30-40 வருடங்கள் வயது ஆகியும் கூட இன்னும் நான் ஒரு முறை கூட திருப்பதிக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் அடிக்கடி வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை அப்படின்னு அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வந்தக்கூடிய வழக்கத்தை சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய ஒரு வரவேற்பு இருந்தால் மட்டும்தான், அவருடைய ஆணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் திருப்பதிக்கு போகவே முடியும் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. இந்த அனுபவம் நம்மளில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதாவது, நாங்கள் திருப்பதிக்கு போகலான்னு இப்போது தயாரானோம், ஆனால் அது முடியலப்பா, கொஞ்சம் நேரத்தில் இது மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி திருப்பதி ஏழுமலையான நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழுமலையான தரிசிக்கும் போது அவருக்கு உரிய மந்திரம் தெரிந்தா அதை சில முறை ஜபித்து அதன் பிறகு நம்மளுடைய கோரிக்கையோ அல்லது விருப்பத்தையோ அவரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திருப்பதி கோவிலில் நாம் இவ்வளவு நேரம் யோசித்து நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லும் அளவிற்கு நமக்கு நேரமும் இருக்காது, அந்த இடத்துல இருந்து நம்மளால் வணங்கவும் முடியாது. இதையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வீடுகள்லேயோ அல்லது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கும் வெங்கடாஜலபதி கிட்டமும் கூட நாம் மனமுருகி இப்படி நம்ம அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம், நம்மளுடைய வேண்டுதல்களை சொன்னோம் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி செய்வதன் மூலமாக பக்தர்களுடைய அனைத்து குறைகளையும் போக்கி ஏழுமலையான் அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே நம்ம திருப்பதிக்கு போய் வழிபடும் போது அவருடைய வழிபாட்டில் நமக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மறந்து போகிறதுக்கு காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தான் சொல்கிறாங்க. நாம் அந்த நேரத்தில் திருப்பதி ஏழுமலையானுடைய அலங்காரம் எப்படி இருந்தது அப்படின்னு கூட நம்மளால் கணிக்க முடியாதான். நாம் வழிபட்டு வந்ததுக்கு பிறகுதான் நாம் இதையெல்லாம் யோசித்து வச்சுருந்தோமே, நம்மளால் நினைக்க முடியலையே அப்படின்னு நினைவுக்கு நம்ம வருவோம். எப்படி இருந்தாலும் அந்த ஏழுமலையான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மலை மீது நாம் எவ்வளவு நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு மிகுந்த நல்ல பலன்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் திருப்பதிக்கு போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், குறிப்பிட்டு திங்கட்கிழமை நாளில் திருப்பதி ஏழுமலையானை சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அது மிகுந்த நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு நடைபெறக்கூடிய முக்கிய சேவை விசேஷ பூஜையாக சொல்கிறாங்க. இந்த சேவை கோவிலின் உள்ளே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெறுது. பிரதி திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய இந்த சேவை 1991 ஏப்ரல் 8 தொடங்கப்பட்டு ஆர்ஜித சேவையாக நடைபெற்று வருது. திருமலையான் ஆலயத்தில் 2வது அர்ச்சனை 2வது நைவேத்தியம் நடைபெற்ற பிறகு மலையப்ப சுவாமி கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளுறாரு. மேலும் வைகாச ஆகம சாத்திர முறைப்படி ஹோமங்கள் நடைபெற்ற பிறகு உற்சவமூர்த்திக்கு திருமஞ்சனம் நிர்வகிக்கப்படுது. இந்த சேவையில் பங்கு பெறுறவங்களுக்கு பிரசாதமும் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6 இரண்டாவது அர்ச்சனையாக 108 தங்க தாமரைகளால் மூலமூர்த்திக்கு நடைபெறக்கூடிய அர்ச்சனை நிகழ்ச்சியே அஷ்டதல பத்மாராதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 20 இந்த நிகழ்ச்சி நடக்குமா. 1984 திருமலை திருப்பதி தேவஸ்தான பொன்விழாவை முன்னிட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சேவைன்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பக்தர் இதற்கு தேவையான 108 தங்க தாமரைகளை காணிக்கையாக சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இது ஆர்ஜித சேவையாக அறிவிக்கப்பட்டதா. 108 தங்க தாமரையால் அர்ச்சனை நடக்கும்போது பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் எம்பெருமானை தரிசிக்கவும் சொல்லப்படுது. இப்படி ஏழுமலையான பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம்.
என்ன நண்பர்களே, நாம் இன்றைக்கி வீடியோவில் அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு நடந்த ஒரு சிறப்பான தீபாராதனை காட்சியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.